எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபி தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஃபலூடா பண்ண போகிறோம். ஸோ ஃபலூடாவுக்கு தேவையான ஐட்டங்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன என்னன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம், ரெண்டு டைப்பான ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெண்ணிலா, இன்னொன்று ஸ்ட்ராபெரி, இன்னொன்று வந்து பாதாம் மில்க் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சேமியா இது வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேப்ஸ் கொஞ்சம் ஒரு 30 கிராம் கட் பண்ணியிருக்கு. இது வந்து க்யூட்டி ஃப்ரூட்டி, இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கலர், எல்லோ அண்ட் பிங்க். அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம், சாக்லேட் இது கொஞ்சம். அடுத்தது வந்து சப்ஸா சீட், இது வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னொன்று வந்து ரோஸ் இது எடுத்து வச்சுருக்கேன், சிரப் இது கொஞ்சம். அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் 4 கப் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் 2 கப் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ரோஸ் சிரப் போட்டு. இந்த கப்பில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் ரோஸ் இது சிரப் போட்டிருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் பண்ணிடலாம். கிரேப்ஸு ஃபஸ்ட்டு சப்ஸா சீட் போட்டேன், அடுத்தது கிரேப்ஸ் போடுறேன், அடுத்தது க்யூட்டி ஃப்ரூட்டி. அடுத்தது சேமியா, ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து பாதாம் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குது, 1 ஸ்பூன். அடுத்தது ஆப்பிள், அடுத்தது ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம், அகெயின் சப்ஸா சீட்ஸ், ரோஸ் சிரப் கொஞ்சம், ரோஸ் சிரப்புக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், ஃபைனல் டச் வந்து நான் வந்து பிஸ்தா வந்து மேலே கார்னிஷ்காக பண்ணுறேன். எவ்வளோ வேணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க.